வழக்கம் போல் தான் காலைல வந்து பார்த்தா எலுமிச்சம்பழம் பறிச்சுருந்தாங்க, அதாவது லெமனுங்க, லெமன் பறிச்சுட்ருந்தாங்க செடியிலேருந்து. என்னடா லெமன் பறிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு கேட்டுக்கிட்டா பறி சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளும் பறித்து கொண்டு கொடுப்போம், ஒரு சின்ன உதவி தானே அப்படின்ட்டு எல்லா எலுமிச்சந்தையும் பறித்தாங்க. எல்லாம் பழம் இவருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அரக்காய். சரி ஓகே பறிச்சுக்குவோம், ஏன்னா மஞ்சள் கலர் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சுன்னா ஏரியன் பட்டன் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் நடக்கலாம்னு தான் பார்த்தேன். இன்றைக்கி ஸ்லோ மோஷன்லாம் நடந்தோன்னா லேட்டாகி போகும்ட்டு கட 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 கடன்னு நடக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டை நோக்கி வந்தேன், காலைல வந்தால் யாரையுமே காணும், எக்கடா போயிட்டாங்க அப்படின்னா யாருமே எந்திரிக்கலையா. சரி ஓகே, தண்ணியை பிடிச்சி நம்ம காலையில் க்ளீன் பண்ணுவோம், கலச சொல்லிட்டாங்க. ஒரு 40 போல இருக்கும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக சரி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் டவல் வச்சுட்டாங்க, அந்த டவலில் வச்சாச்சு அந்த கிளாத்தில். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகுமாமே கிளாத்து சுற்றினா உடனே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு க்ளீன் பண்ணி கழுவி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தாங்க. பின்னாடி இருந்து ஒரு குரல், அதில் ஏதாச்சும் ஒரு துளி தண்ணி விழுந்துச்சு செத்தடா அப்படின்னுச்சு எங்கள் பெரியம்மா. ஏன் அப்படின்னு கேட்டேன், அதுக்கு அவங்க சொன்னாங்க இது இன்றைக்கி போட்டு குடிக்க போகிற ஜூஸுக்கு இல்லைடா, இது 3 மாதம் நம்ம வச்சுக்கலாம், அதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அடாடா சரியான கண்டென்ட்டாக இருக்கு, புட்றா புட்றான்ட்டு சரின்னு கடை 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 கடன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எழுதி வச்சுட்டு எண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 40 பழத்திட்டே இருந்துச்சு. சரி ஓகே போதுமா அப்படின்ட்டு போதும் அப்படின்னாங்க. அதனால் அந்த துணியில் வச்சு சுற்றிட்டு எப்படின்ற தண்ணியை ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்தாங்க காலிலிருந்து. சரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இடம் பார்த்தேன் எங்கடா வைக்கலான்னு, ஒரு இடம் செட் ஆகிடுச்சு. சரி ரைட்டு உண்டாங்கி வச்சுட்டு ஆஹா கத்தி எடுக்க வந்துட்டோம் வேண்டும், அப்புறம் கத்தி எடுக்க வந்தாங்க. கத்தியும் அப்புறம் அந்த ஜூஸ் மேக்கர் ஜூஸ் குளியோணும்ல அதையும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு, பவுல் இல்லை அது ஒரு பாத்திரம், அதையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தாச்சு, எடுத்துகிட்டு வந்து ஃபோனு எதிலடா வைக்கிறதுன்னு தேடிக்கிறதுக்கப்புறம் தான் பக்கத்தில் வாட்டர் கேன் இருந்துச்சு. எடுத்து ஃபோனை ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு கட் பண்ண ஆரம்பித்தாங்க. கட் பண்ண ஆரம்பித்த ஒரு 20 நிமிஷம் கட்டிங் செக்ஷன் மட்டுமே ஓடிச்சுங்க, அதை நீங்களே பாருங்கள். கட் பண்ணுறதுக்கே நமக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சா, இது எப்பட்றா புளிய போகிறோம்னு வேறு சந்தேகம் வந்துருச்சுங்க எனக்கு. கரெக்டாக இந்த சுச்சுவேஷனில் தான் வந்துச்சு. ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிற 40 பழம் அப்படின்னா 40x2 அதுபாட்டுக்கு 80 ஆகி போச்சு. சரி ரைட்டு ஓகே பாதையை கட் பண்ணி எடுத்து நான் பிராசஸ புளிய ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி மெதுவாக புளிய ஆரம்பித்தேங்க.
உங்களுக்காக காட்ட தான் வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கையில் கேமரா இருந்தனால அப்படியே மறுபடியும் எடுத்து வச்சுட்டு ஒரே கையில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் காட்ட முடியும். லெமன் ஜூஸ் புளிய ஆரம்பிச்சிட்டேன். புளிய ஆரம்பிச்சிட்டா நெருக்கி புழிஞ்சிட்டேன். ஒரு வழியாக பாதி புழிஞ்சாச்சுங்க. கட் பண்ண வரையும் புழிஞ்சிட்டேன். கட் பண்ண வரையும் புழிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்துச்சு, என்னடா அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வருத்தந்தான். இன்னும் பாதியை கட் பண்ணி மறுபடியும் புளியை ஸ்டார்ட் பண்ணாங்க. புளியை ஸ்டார்ட் பண்ணதை தான் தெரிஞ்சு லைட்டாக கை அந்த ரெண்டு விரலில் மட்டும்தான் யூஸ் பண்ணால் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பூரா முடிய பூரா ராசா அப்படின்ட்டு கடை கடனு மறுபடியும் எல்லாத்தையும் எழுதி வச்சு ஜூஸ் எடுத்தாச்சுங்க. ஃபுல் ஜூஸையும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியும். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜூஸை 3 மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமாங்க. அது என்ன ப்ராசஸ்னால் பெரிய ப்ராசஸாக இருக்குமோ. ஒரு வழியாக கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு சரி என்ன தான் பண்ணலான்னு உள்ளே போனேன். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு திரும்பி பார்த்தேன். அதுக்குள்ளேயும் தண்ணி ஊற்றியாக ஒரு 1/4 டம்ளர் ஜீனி சுகர் சக்கரை ஒரு 1/4 டம்ளர் போட்டானுங்க. போட்டு இதுக்கப்புறம் என்னடா ஆகணும்னு கேட்டேன். காக்கா 2 ஸ்பூன் 2 டீஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டாங்க. ஏங்க சால்ட்டு போட்டு அதில் உள்ள அந்த சுகர் வந்து நல்லா கரைகிறதுக்கு மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலக்கி விட்டாங்க கீழே ஹை ஃப்ளேமில் வச்சு. இது வந்து இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாவு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சர்க்கரையை சுடுதண்ணியில் போட்டு கலக்கிடுவாங்க. கொஞ்சோடு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கலக்கிட்டு அது கரைகிற வரையும் நல்லா கலக்கி விட்டாங்க. என்னடா பண்ண போறியே அப்படின்னு பெரிய ஒரு ஆச்சரியத்தில் தான் இருந்தேன் இதெல்லாம் காலையிலே நடந்துச்சு. மார்னிங் 8:00 ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதெல்லாம் பாவு காய்ச்சறதுக்கெல்லாம் வளக்கி இறக்கிட்டு.
அது ஒரு மாதிரி தண்ணி வற்றி சுகர்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி சாலிட் லிக்யூட் கண்டென்ட் வந்ததுக்கப்புறம் புழிஞ்சி வச்சுருந்த அந்த லெமனையும் அதுக்கப்புறம் அந்த காய்ச்சி வச்சுருந்த பழம் இரண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எங்கள் பெரியம்மா கையில் கொடுத்தேன். குடிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. பின்னாடி ஒரு கோஷ்டி பணியாரம், அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ லெமனை பார்ப்போம். லெமனை வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் இதை செய்ய வேணாம். 3 மந்த்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.